அகைன் பார்த்தீங்கன்னா ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ்ல இருந்து தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பழைய பாரம்பரியமான கல் சட்டி வெரைட்டிஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிச்சிடலாமேனு தோணுச்சு. ஃபஸ்ட் நம்ம அயன் மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்குறதுக்கு வந்தோம். பட் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கல் சட்டி கூட இருக்குது. இப்போது நமக்கு வந்து இங்கேருந்து நம்மளோட பிரதர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு ஒரு ப்ராடக்டோட யூசேஜ் என்ன, அதனோட மெயின்டெனன்ஸ் எப்படி, ப்ரீ சீசன் அப்புறமா சீசன் பண்ணாதது, அது எப்படி சீசன் பண்ணுறது, இதை மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கல் சட்டி அருகே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் ஜாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தயிர் ஜாடி இல்லையா? தயிர் ஜாடி உப்பு போட்டு வைக்கிற ஜாடின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இது லிட்டோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ லிட்டோட வந்துடும். இது மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றி வச்சுக்கிறது, உப்பு போட்டு வச்சுக்கிறது, புளி போட்டு வச்சுக்கிறது. நான் கிச்சனில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆன்டிக்யூட்டியாக அது வந்துருக்காங்க. ஓகே, வெயிட் எல்லாம் எப்படின்னா இருக்கும் பார்த்துடலாம். வெயிட்லாம் வந்து இது மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு. மீடியமாக தான் இருக்கும். ஆமாம், இது ஒரு 1.5-2 kg உள்ளதாக இருக்கும் இல்லையா? ஆமாம், 1.5 kg-1.75 kg வரும். அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சைஸை பொறுத்து வெயிட் வந்து மாறும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இது வந்து அன்சீசன்டு. ஓகே, இது சீசன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக இப்போ நீங்கள் உர ஊற்றி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, நார்மலாக நம்ம பாத்திரத்தில் உர ஊற்றி வச்சோம்னா தயிர்னா ஒரு 1 day புளிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 2 days வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி இதில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதட்ட அது நம்ம சாப்பிட்றப்போ நேச்சுரலாகவே வந்துட்டு நமக்கு கால்சியம் குறைபாடுகள் இருக்கவங்களுக்குலாம். ஸோ இந்த தயிருக்கு யூஸ் பண்ணுறது, இதை வந்து நம்ம சீசன் பண்ணணுங்கிறது இல்லையா? சீசன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அவங்க. ஓகே, சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஜாடியாக வாங்கிட்டு அவங்களே வந்து ஹோம் சீசன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சின்ன அளவில் சமைச்சு, ஐ மீன் கேஸில் வச்சு சமைச்சு யூஸ் பண்ணி நமக்கு வீடியோஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வாங்க. ஓகே, ஸோ இது வந்து சீசன் பண்ணுறது எப்படின்னா? ஆக்சுவலாக இது சீசனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 days ப்ராசஸ் உங்களுக்கு. இப்படி விளக்கெண்ணெய் அப்புறமேட்டுக்கு மஞ்சப்பொடி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இதில் அப்ளை பண்ணி சூடு ஏற்றி அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட தான் கொடுக்குறோம் இந்த சீசனிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, உங்களுக்கு சீசனிங் ரிலேட்டடாக வேணும்னா நிறையா வீடியோஸும் இருக்குது உங்களுக்கு மெயினாக. ஓகேங்களா? பட் அதோட மெயின் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் தான் அவங்க. ஓகே, அதை வந்து பக்குவப்படுத்த வந்தீங்க, இதில் தடவி ஊற வச்சு ஹீட் பண்ணி ஹீட் ஏற்றி திரும்ப அதை உணர்த்தி, ஐ மீன் சூட போகிற அந்த கூலிங் ஆக்கி விட்டு அந்த அந்த பொருளை, அதுக்கப்புறமேட்டு திரும்ப ஒன் வீக் இது வந்து 1 week வந்து விளக்கெண்ண மஞ்சள் போட்டுட்டு ஊற வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு ஆற விட்டு மறுபடியும் விளக்கெண்ண மஞ்சள் போட்டு அந்த மாதிரி 7 days இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? லாங் ப்ராசஸாக இருக்கும். 7 days பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சீசனிங்கிறதுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னா இந்த கல்லானது வந்து சூடு தாங்க முடியாது, இதனால. ஓகே, இதை வந்து பதப்படுத்தி நம்மளோட கைப்பக்குவத்துக்கு சூடு வந்து இதில் ஏற்றுனாலுமே அதை வந்து தாங்கிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம சீசனிங்கிற ப்ராசஸ். ஸோ இது வந்து எவ்வளவு சூடு ஏற்றினாலும் பிரேக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக தான். பட் சீசனிங் கம்ப்ளீட் பண்ணோம், ஒன்ஸ் சீசனிங் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணோம்னா இதனால சூடு தாங்கிக்கிற முடியும். பட் எவ்வளோ சூடு ஏற்றினாலும் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மணிக்கு கிடையாது. ஒரு அளவுக்கு, ஐ மீன் இப்போ 100°C ஒரு 80°C வரைக்கும் தாங்கிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, சரிங்களா? ஆஃப்டர் ரெகுலர் யூஸ் ஆஃப் குக்கிங், நீங்கள் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கெப்பாசிட்டியானது 120-140 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் இதனோட டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு 1 or 1.5 hour ரொட்டீன் யூசேஜ் கழிச்சு நீங்கள் இந்த கல்சட்டியோட அந்த ஹீட் டெம்பரேச்சரை பற்றி நீங்கள் பாதர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஏன்னா இனிஷியலாக கல்சட்டி வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து டைரெக்டாக அதில் அப்ளை பண்ண முடியாது. ஐ மீன் ப்ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஆயில் காலிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, சீசனிங் பண்ணியிருந்தாலுமே கூட அப்படி பண்ணோம்னா இது வந்து வெடிச்சிடும், கல் வந்து கிராக் விழும். ஆமாம், ஸோ அந்த 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 இஷ்யூவானது ஒரு 1.5 hours, 1 year ரெகுலர் யூசேஜுக்கு அப்புறம் நீங்கள் டைரெக்டாக ஆயில் ஊற்றியே சமைக்கிறக்கூடிய பக்குவத்துக்கு வந்து உங்களுக்கு கல்சட்டி வந்து வந்துடும். ஓகே, சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு தயிர் ஜாடி காமிச்சிருக்கேன். இது வந்து 900 ml. ஓகே, இதே சின்ன சைஸஸ் பார்த்தீங்கன்னா 500 ml, 600 ml, 300 ml இருந்து உங்களுக்கு. இதனோட MRP என்ன ரேஞ்சில் வருதுண்ணே? ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 700-750 rupees தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? பட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஆஃப்டர் லாக்டவுன் வந்து ப்ரைஸஸ் எல்லாத்தோட ப்ரைஸஸ்மே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கனால சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அந்த டைம், சரிங்களா?
உளிய வச்சு வேலை பார்த்ததுனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இது வந்து எல்லாமே ஹேண்ட் மேட் தான் இல்ல, மிஷின் மேட் இல்ல. மிஷின் மேட் தான், எதுவும் இல்ல. ஓகே சரிங்களா. லாங் சீசன்லயே உங்களுக்கு டீப்பரா டைப் இது வந்து ஐ மீன் ஹைட் இருக்கு, ஜாஸ்தியா இருக்கும், டீப்பரா இருக்கும் நல்லா. ஓகே, இது வந்து அன் சீசன்ல. ஓகே சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு சீசன் காமிக்கிறேன். ஓகே, இது வந்து சீசன். ஓகே, நான் சொன்னேன்னா விளக்கெண்ணெய், மஞ்சள் எல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க அப்படி ரியலைஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஆமா, மஞ்சள் இதெல்லாம்மே இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கும். நீங்க சூப்பரா. ஓகே, இதுவும் ஹேண்ட் மேட் தான். ஆமா, இதுவும் ஹேண்ட் மேட் தான். 3 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. ஓகே, அதுலயே சிறுஸ் உங்களுக்கு. ஓகே, ஒண்ணே 1 லிட்டர் இது. ஓகே, கஸ்டமர்ஸ் எப்படி கேக்குறாங்களோ அவங்களோட வீட்டுக்கு தேவையான ரெக்யர்மென்ட்ஸ் கேத்த மாதிரி எப்படி கேக்குறாங்களோ அப்படி வந்து நம்ம கொடுத்துறோம். ஓகே ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு கடாய் டைப்லேயும் சீசனிங் பண்ணது உங்களுக்கு. ஓகே, இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 இது. ஓகே சரிங்களா. இந்த மாதிரி அதிகபட்சம் 4 லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து கடாய் டைப்பு, இதில் ஏற்ற டைப் இருக்குது, ஹைட் கூடினது இருக்குது. ஓகே, மீடியமான ஹைட் இருக்குது, நல்ல டீப்பாக ஆழமாக இருக்கிறதும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மாக்கள் பணியாக இருக்கிறது உங்களுக்கு. மாக்கல், ஓ இதான் மாக்கல்னு சொல்றாங்க. ஓகே, நல்லா மலையில இருந்து கடஞ்சி எடுக்கிறது. ஓகே, எல்லாமே சிங்கிள் ஸ்டோன் தான் இல்லையா? பேக் கானிங் எல்லாமே சிங்கிள் ஸ்டோன். ஓகே, இது சிங்கிள் பீஸ் ஸ்டோன்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, இது 7 கேவிட்டி, இதுலயே வந்துட்டு 12 கேவிட்டி இருக்கு, 14 கேவிட்டி இருக்கு. நம்ம ரெகுலரா வந்து 14 கேவிட்டி வச்சிருக்கோம். அதுக்கு மேல கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா வெயிட் பண்ணாங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே, அஸ் பர் டிமாண்ட் அவங்க அதை விட அதிகம் வேணும்னு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா அது மீடியம் சைஸு, இதிலே சில கஸ்டமர்ஸ் ரொம்ப பெருசாக வேணும்னு கேட்பாங்க. ஓகே, அப்படி கேட்டாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம வந்து ரெகுலராக என்ன ஃப்ளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸஸ் வச்சுருக்கோம். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாக்கல் தோசைக்கல் இருந்தது. மாக்கல்லே தோசைக்கல், மாக்கல்லே தோசைக்கல், இது கல் தோசைக்கல். இதுவும் வந்துட்டு இது ஆவரேஜ் சைஸ் இது, இதுலேயே வந்து பெரிய சைஸ், இதோட கொஞ்சம் பெருசாக. இது வந்து 10 இன்ச் இருக்கும், இதுலேயே 11-12 இன்ச்சஸ் வரைக்கும் சைஸஸ் இருக்கு. ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா குட்டீஸ் யூஸ் பண்ணக்கூடிய சொக்கு சாமான்னு சொன்னாங்க, நல்லாயிருக்கு, ரொம்ப பெட்டி க்யூட்டாக இருக்கு பாருங்கள். ஒரு குட்டி தோசைக்கல் எவ்வளோ தான் இருக்குன்னு பாருங்களேன். என்னோட ஒரு 2 விரல் சைஸுக்கு தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், நிறைய இருக்குது, மாவுக்கல், இந்த மாதிரி இதெல்லாமே ஸ்டோன்லேயே வச்சுருக்காங்க. ஸ்பூனு, அப்புறம் பணியார கல், கேஸ் ஸ்டவ் மாடலில் தோசைக்கல், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது குட்டீஸ்க்கு வந்து விளையாடுறதுக்கு கொடுக்குறாங்க. ஏது நீ குளிப்பணியார கல், ஆமாம் குளிப்பணியார கல் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொக்கு சாமான் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது ஸ்டோன் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ இது என் கண்ணில் கொஞ்சம் குட்டி குட்டியாக பட்டுச்சா ஓப்பன் பண்ணி காணிக்க சொன்னேன், காணிச்சாங்க. இது குட்டீஸ்க்கெல்லாம் விளையாடுறதுக்கு வந்து கிச்சன் செட்டு வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கில் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி இல்லை. அவங்க வாயில் கடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சிலப்போ குட்டீஸ்னால். அதுக்கு இந்த மாதிரி சொக்கு சாமான் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ்லேருந்து பண்ணியிருக்கோம். அவங்களோட ப்ரீ சீசன்ட், அப்புறமா அன்சீசன்ட், அதாவது சீசன் பண்ணது சீசன் பண்ணாததுங்கிற கல்ச்சட்டி வெரைட்டிஸ் வந்து நமக்கு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா டைரெக்டாக வாக்கின் பண்ணிக்கலாம். புதிய மண்டபம் இதில் வந்து நந்தி சிலையிலேருந்து இறங்கி போகிறப்போ 7வது கடை, கடை நம்பர் பார்த்தீங்கன்னா 41, ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா டைரெக்டாகவே வாக்கின் பண்ணிக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி பார்க்க வாங்கிக்கலாம். ஆல்சோ வெளியூரில் இருக்கீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து
உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க இருக்கிற வெரைட்டிஸ் வந்து ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து அனுப்பி தருவாங்க. அவங்க கிட்ட ஸ்டோன் மாத்திரம் அல்ல, அவங்க கிட்ட அயன் அண்ட் காஸ்ட் அயன் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றியும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். அதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.